வணக்கம். நான் உங்கள் ஃபார்மஸ் கிராம சமையல். இன்னைக்கு என்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற சீசன் பாத்தீங்கன்னா மழை பிளஸ் பனிக்காலம் ரெண்டும் சேர்ந்த சீசனா நம்மளுக்கு வந்துருச்சு. பாத்தீங்கன்னா அதனால நம்மளுக்கு சளி பிடிச்சிடும், मूलिकेड़ी मूलिकेल पच कलर इतमारी कलर और नोची इत रोम महत्व गुण सो नम आविपल तुलसी नुची रेड इत पाती तुम्बई तुम्बई नाम एट ना मूणु मूलिकेड़े अदी नम्बर वीट सैड ग्रामपुरा ना पाती टवन कोना मार्केट कड़ी अगपुनुची मूनवे तुसी इला इत मून नम आवि पिटिकपर आवि की एपी नम्बर रेडी पड़े अब पात्र इनमान पात्र वो पात्र तीन पाती मुका पाकण अभी ऊती ना तीन तलतल को वाक वेट पड़ो தண்ணி வந்து கொஞ்சம் சூடாயிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒவ்வொரு மூலிகை செடிகளையும் போட்டுறலாம் இப்போ வந்து நான் துளசி சேர்த்துக்கறேன் இரண்டாவது பாத்தீங்கன்னா நொச்சி இலை அதையும் சேர்த்துக்கறேன் மூணாவது பாத்தீங்கன்னா தும்பை செடி இதையும் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து நீங்க எல்லா செடிகளும் மூழ்கற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுறணும் இப்போ ஒரு வந்து ஒரு மேஜிக் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க இதே வந்து இந்த செடி எல்லாம் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தலதலன் கொதிக்கும்போது பாருங்க உங்களுக்கே தெரியும் தண்ணி வந்து green கலர்ல மாறிடும் சோ ஒவ்வொரு மூலிகை செடிக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு செங்கல் இல்லனா மஞ்சட்டி ஏதாவது இருந்தா நீங்க அதையும் இதோட சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வந்து இத அமுக்கி விட்டுட்டு இப்போ நாம என்ன செய்ய போறோம் மூடி வைக்க போறோம் மூடி வச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா தலதலன்னு கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க நமக்கு இதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் கொதிக்கணும்
துளசியில் என்ன மருத்துவ குணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, துளசியில் வந்து நம்ம சளித்தன்மை, காய்ச்சல், அப்புறம் வந்து நம்ம உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கு, கர்ப்பப்பைகளுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்லா உதவியாக இருக்குங்க துளசி. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நொச்சியலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது தலையில் உள்ள நீர்களை வெளியேற்ற. நொச்சியலையை ஆவியாக பிடிக்காமல் நம்ம தலைவாணி உரையில் ஒரு துணியில் கட்டி வச்சு தூங்கினோம்னாலே தலை நீரெல்லாம் வெளியேற்றிடும், தலை கணமும் வெளியேறிடுங்க. ஸோ அந்த இதுலேருந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தும்பையலை வந்து தலை நீர், ஜலதோஷம், சளி இந்த தன்மைகள்லேருந்து நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைக்கும். ரன்னிங் நோஸ் கண்டினியூஸாக இருந்தாலும் அதுவும் நின்று போகுங்க. ஸோ இந்த மூணு பொருட்களையும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. செங்கல் அல்லது மண்சட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜலதோஷம், தலைநீரை வெளியெடுக்கக்கூடிய ஒரு மெயினான பவர் வந்து அதில் இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் மண்சட்டியை சூடு பண்ணி நீங்கள் அதில் ஆவி பிடிச்சிங்கன்னா கூட நம்மளுக்கு வேர்த்த அந்த கெட்ட நீரெல்லாம் வெளியேறிடும். ஸோ இந்த மாதிரி மருத்துவ குணமுள்ள நம்ம கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஆவி பிடிச்சோம்னா ஜலதோஷத்துலேருந்து நிவாரணம் கிடைக்குங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இன்னும் ஒரு 15 நிமிஷம் நல்லா நம்மளுக்கு தளத்தலன்னு கொதிக்கட்டும், நம்ம ஆவி பிடிச்சிடலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை நம்ம வந்து பெட்ஷீட்டில் நல்லா கவர் பண்ணி ஆவி பிடிச்சோம்னா நமக்கு வந்து மண்டையில் உள்ள நீர்கள்லாம் வெளியே. இப்போ ஆவி பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மூலிகை தண்ணி ரொம்ப ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவி யார் யார் பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் பிடிக்கலாம். 5 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியாது. அதனால் சுடுதண்ணின்ற போது நீங்கள் கேர்ஃபுல்லாக உங்களுக்கு குழந்தைங்க சொன்னால் கேட்பாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆவி பிடிக்கலாம். இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா நம்ம தலையில் உள்ள கெட்ட நீர், அப்புறம் சளித்தன்மை இதெல்லாம் வந்து நம்ம நிவாரணம் கிடைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு வீடியோ இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையல். நன்றி, வணக்கம்.